இந்த மாதிரி வேலையெல்லாம் ரிஷி தான் ருசியா செய்வான். அவன் தான் சரியான பார்ட்டி. அவனை போன் பண்ணாலே தெரிஞ்சு. ரிஷி எப்படி இருக்க கௌதம்? நான் நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு கௌதம், விஷயத்தை முடிக்கிறேன். உன்னால முடியாத வேலை ஏதாவது உலகத்துல இருக்கா? விஷயத்தை சொல்லு கௌதம். ஒண்ணுல பூர்ணிமான்னு ஒரு தூக்கு தண்டனை கைதி, ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டால. அவளை உடனே கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சாரி கௌதம், இந்த கேஸை இப்போதைக்கு என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் ஏன் ரிஷி? ஏன்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ரிஷி பிளீஸ், நீ தான் எப்படியாவது இந்த வேலையை எடுத்து பண்ணணும். நீ மட்டும் பூர்ணிமாவை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கலனா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். சரி, இந்த விஷயமா நானே அப்புறமா கால் பண்றேன். கண்டிப்பா நீ இந்த வேலையை எப்படியாவது முடிச்சு கொடுத்துரு. கௌதம், நானே கால் பண்றேன்னு சொல்றேன்ல. இந்த வேலையை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலனா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை பாஸ்கெட் வீணா போயிடும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். விட்டுருங்க. எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க, நிறைய கடமைகள் இருக்கு. ப்ளீஸ் சொன்ன கேளுங்க, அவர் இனிமே போன் எல்லாம் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. எனக்கு வர போன் எடுக்க கூடாது, எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன்? ஏன் எடுக்கற? நான் உங்க பொண்டாட்டிங்க, எனக்கு அது உரிமை இல்லையா? என்னடி பெரிய பொண்டாட்டி, காசை கொடுத்து 1000 பொண்டாட்டி வருவாளுங்கடி. போன கூட குடு. இந்த ராத்திரி 12 மணிக்கு வர போன் காலால என் வாழ்க்கையில நிம்மதியே போயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி போன் எல்லாம் அட்டெண்ட் பண்ண கூடாது. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். போன குடுன்னு சொல்றல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்றல்ல, போன குடு வளரது, போன குடு. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். குடி போன பெரிய இவா. சாரி பாஸ். நோ ப்ராப்ளம் கோதம், ஒன்ன சொல்லி குற்றம் இல்ல. சொந்த மந்த இருந்தாலே இப்படித்தான், நம்ம லட்சிய பயணத்துக்கு இடையூறா இருக்கும். கரெக்ட் பாஸ். கவலைப்படாத கௌதம், உன்னை ராஜா மாதிரி நான் வாழ வைக்கிறேன். அதனால உன் வாழ்க்கை ஏன் யோசனைப்படிதான் நடக்கணும். ஓகே பாஸ். பூர்ணிமா, உன்னை பிரிஞ்சு நான் பாஸுக்கு நம்பிக்கையானவனாயிருக்கேன். உன்னை கண்டுபிடிச்சு தூக்குல தொங்க விட்டா கோடீஸ்வரனாயிருக்கேன். கண்டிப்பா அதை நடக்கும். இனிமே உன்னை கண்டுபிடிக்கிறதா என் வேலையே. கண்டுபிடிக்கிறேன்.
எப்படி இருக்கீங்க? அதான் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன அங்கிள் வேண்டியிருக்கு? எதுக்கா இங்கே வந்தீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நீ யார் சொன்ன? என்ன என்னைக்கு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டீங்களோ அன்னைக்கே எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பேச்சு? எல்லா உறவும் முடிஞ்சு போச்சா? ஆமாம். அப்போ பூர்ணிமா பத்தினி இல்லை? நாக்கு அடக்கி போய் என் பொண்ணை பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னையா பேசுற? இனிமே இங்க நின்னா உன் மரியாதை கெட்டுடும். போ வெளியில, வெளிய போடா. கூல் 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 டவுன். எதுக்கு கோவப்படுறீங்க? இந்த வயசுல கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா பிபி வரும். நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டனால உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, ஒத்துக்கிறேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற உறவு எந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டாலும் மாறாது, மாத்தவும் முடியாது.